அவரோட மியூசிக் மூலமா நம்மள பேரலல் யூனிவர்ஸ்க்கு கொண்டு போன ஒருத்தர் தான். இந்த படத்துல நடிப்பு மூலமா நம்மள பேரலல் யூனிவர்ஸ்க்கு கொண்டு போறாருன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வருஷத்துடைய பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டர் அஸ் வெல் அஸ் ஆக்டர்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவரோட டைரியை தான் நானும் வந்து ரெட் கார்பெட் பண்ணதுன்னு கேட்டுட்டு இருக்கேன். எப்படி மேனேஜ் பண்ணி இதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதுல அழகா பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல இருக்காரு, நடிக்கிறாரு, டியர் ராப் ஆயிருக்கு, அந்த மாதிரி அவர் பத்தாவதுக்கு கோயம்புத்தூர்ல கான்செர்ட் பண்றாரு, எல்லா தூணிலும் இருக்கீங்க, திரும்பிலும் இருக்கீங்கன்ற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒர்க்கை டெடிக்கேட்டடா இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சில வார்த்தைகள் பேச மாதிரி ஆயிருக்கிறோம். Thank you so much. நீங்க உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க வந்ததுக்கு. இந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிம். என்னன்னா ஒரு ரெகுலரான ஒரு ஒரு ஃபிலிம் கிடையாது. ஒரு ரெகுலரான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ரெகுலரான ஃபார்மேட், இது எதுவுமே இருக்காது. ரொம்ப மேடான ஒரு ஃபிலிமாக இருக்கும். புதுசாக ஒன்று பார்க்கணும், புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், ஒரு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நியூ ஃபிலிம்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபிலிம் ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் விக்னேஷ் கார்த்திக் கதை சொல்ல வந்தார், திடீர்னு பார்த்தா சென்னையில் காஷ்மீர் மாதிரி ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னாரு. என்னது சென்னையில் காஷ்மீர் மாதிரி ஸ்னோஃபால் இருக்குமா? ஆமாம் இருக்கும். எப்படி விஷுவலாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு, பின் பண்ணிடுவோம், அது ஒரு மேட்டரில் பண்ணிடலாம் அப்படின்னு. ஓகே சரி, திடீர்னு பார்த்தா ஃப்ளைங் கார்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ மாதிரி ரொம்ப ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். திடீர்னு பார்த்தா பயில்வான் வந்து ரெண்டு ஆஸ்கர் வாங்கியிருக்காரு அப்படின்னாரு. ஓ அப்படியா, ஓகே. திடீர்னு பார்த்தா கூல் சுரேஷ் ஊமையா இருக்காரு அப்படின்னு. கூல் சுரேஷ் ஊமையா, ஓகே. இந்த மாதிரி ஷாப் கொடுத்துட்டே இருந்தாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மேடான ஃபிலிம் மேக்கராக இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போ அவரோட பிளான் பி, அவரு அவரோட டீம் பினாய் எல்லாருமே அவங்க பண்ண பிளான் பி பார்த்தேன். இட் வாஸ் வெரி ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ தாட் சரி, வி ஷுட் பி அ பார்ட் ஆஃப் திஸ், ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் அடியே. ஸோ ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ரெகுலர் ஃபிலம் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு மேட் ஃபிலமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரெய்லரில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாரும் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக படத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூ அட்டெம்ப்ட்ஸ்லாம் வந்து இன்னும் நிறைய சினிமாவில் வந்து வி கேன் டூ இட் ஒரு மாதிரி போல்டாக. ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்ஸ் டு பிரேம் சார், ஒரு ப்ரொடக்ஷனாக ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்திருக்காங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்ட்ராங் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் தெரியும். எவ்ரி ஸ்கெடியூல் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ப்ரிசைஸாக பண்ணுவாங்க, கொடுத்த வேர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்கு. இது அவங்க தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து த ஹோல் டீம், பினாய் அவருடைய கேமரா ஒர்க், ஜஸ்டினோட மியூசிக், மதும் கேஷ் எடிட்டர், அப்புறம் வந்து ஆக்டர்ஸ் கௌரி அண்ட் தென் விபி சார், விஜய், எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் விக்னேஷும் வந்து இது வந்து அவருக்கு போன படம் ஓடிடியில் வந்துச்சு, இந்த படம் அவருக்கு தியேட்டருக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்ட்ரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஹீ இஸ் ஆல்சோ கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் மேக்கராக வருவார். ஆல்ரெடி ட்ரெய்லர் வந்ததுலேருந்து நிறைய என்கொயரிஸ் வந்துருச்சு விக்னேஷ்க்கு, பிஸி ஆகிட்டார். எல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.